ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ ஆல். நம்ம இந்த கிளாஸ்ல பெருக்கு தொடர் வரிசை நம்ம பார்க்க போறோம். பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னா என்ன? நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல கூட்டுத்தொடர் வரிசை நம்பர் சிஸ்டத்துல எண்ணியல்ல கூட்டுத்தொடர் வரிசை முடிச்சாச்சு. அதோட கண்டினியூஷன் பெருக்கு தொடர் வரிசை பார்க்க போறோம். ஸோ பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இரு எண்களுக்கு இடைப்பட்ட விகிதம், அதாவது ரேஷியோ வந்து நமக்கு வந்து சமமா இருக்கணும். ரேஷியோ வந்து நமக்கு சமமா இருக்கணும். அதாவது அது எப்படி, ஆர் வந்து எப்படி சொல்லுவோம்னா T2/T1 அப்படின்னு சொல்லுவோம். சரி, முதல் எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் எக்ஸெட்ரா இப்படி நம்ம போட்டுட்டு போவோம். இது முதல் உறுப்பு, அடுத்த உறுப்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆரோட மதிப்பு வந்து 2 வச்சுக்கலாமே. அப்ப ஏ வந்து என்ன, முதல் உறுப்பு வந்து நம்ம 1 வச்சுக்கலாம். ஆர் அதாவது அடுத்து என்ன, 2 பெருக்க போறோம். 1 × 2 = 2, 2 × 2 = 4, 4 × 2 = 8, 8 × 2 = 16 இப்படி நமக்கு போயிட்டே இருக்கும். இதாங்க வந்து பெருக்கு தொடர் வரிசை. அதுவே கூட்டு தொடர் வரிசைனா நமக்கு வித்தியாசம் வந்து சமமா இருக்கும். சரி, இந்த கூட்டு அதாவது இந்த பெருக்கு தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் நமக்கு n உறுப்பு என்ன அப்படின்னு நமக்கு கேட்டாங்கன்னா, ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, TN = AR^(n-1) அப்படிங்கறது தான் ஃபார்முலா. இப்ப 10th உறுப்பு என்ன, 11th உறுப்பு என்ன, 8th உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம இதைதான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எப்பவுமே ஏன்றது நமக்கு முதல் உறுப்பு, ஆறுன்றது அந்த ரேஷியோ, என்ன்றது நமக்கு எத்தனாவது உறுப்பு கேட்டிருக்காங்களோ அது. சரி, இந்த பெருக்கு தொடர் வரிசை ஜியோமெட்ரிக் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா, நமக்கு முதல் உறுப்பு வந்து 1/4 கொடுத்துருக்காங்க, அடுத்த உறுப்பு -1/2 கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் உறுப்பு 1, அடுத்தது -2 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10th டேர்ம் ஃபைண்ட் த 10th டேர்ம்னு கொடுத்துருக்காங்க. 10th உறுப்பு காண்க, T10 என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ TN-க்கான ஃபார்முலா AR^(n-1)ன்றது நமக்கு தெரியும். இங்க முதல் உறுப்பு ஏன்றது 1/4, ஆர் கண்டுபிடிக்கணும். ஆருக்கான ஃபார்முலா T2/T1, T2ன்றது -1/2 ÷ 1/4. இது எப்படின் எழுதுவோம், -1/2, இந்த 4 வந்து நமக்கு மேலே போயிடும். அதாவது 4/2 எப்படி எழுதலாம் அப்படின்னா -2 எழுதலாங்க. ஸோ நமக்கு ஆரோட வேல்யூ நமக்கு இங்க என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா -2. இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10th உறுப்பை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப T10 = ஏ என்னங்க, ஏ வந்து 1/4, ஆர் வந்து -2, பவர் n-1, என் வந்து 10, 10 ஒன்று போச்சுன்னா 9. சரி, இதை நம்ம இப்போ எப்படி எழுதலாம், -2 9 டைம் எழுதணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எழுதிக்காங்க, 2 × 2 = 4, அதாவது 9 டைம். இப்போ உங்களுக்கு புரியுறதுக்காக டீட்டெயிலாக எழுதுறேன். இது ஒரு 3 × 6 = 9 டைம் இருக்குன்னு பாருங்களேன். இதை வந்து நீங்கள் மைனஸில் வச்சுக்காங்க, எல்லாமே -2ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 2 பெருக்குன்னா இந்த 4 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ நமக்கு ஆன்சர் என்னங்க, -2 × 7. இது அதாவது நீங்க இந்த 2 வந்து 7 வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து -128. T10 ஆன்சர் -128, இவ்வளவுதாங்க இதனோட ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம். கண்டினியூ பண்ணி எல்லா மாடலும் பாருங்க, அப்பதான் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த மாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் முதல் எண் வந்து 1/1 வந்து முதல் எண் கொடுத்துருக்காங்க, 1/3. சிக்ஸ்த் டேர்ம் தட் இஸ் T6 = நமக்கு கொடுத்துருக்காங்க 1/729. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏன்னு எடுத்துக்கலாம், T1 எடுத்துக்கலாம். ஆறாவது டேர்ம்ன்றது 1/729. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஜியோமெட்ரிக் சீரீஸ் என்னன்னு எழுதுங்க, இந்த பெருக்கு தொடர் வரிசை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அடுத்தடுத்து என்ன வரும்னு நமக்கு தெரியணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆறு கண்டுபிடிக்கணும். ஆறுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அடுத்த டேர்ம வந்து நம்ம டிவைட் பண்ணுவோங்க. அதாவது T6 அப்படின்னு பாருங்களேன், T2/T1 நம்ம ஆறுன்னு சொல்லுவோம். நம்ம இப்ப ஆறு கண்டுபிடிக்கணும். பட் இப்ப நமக்கு வந்து T6 தெரியும். T6க்கான ஃபார்முலா என்னங்க, A × R^(n-1). A × R, R ல 1 போச்சுன்னா 5, A^(r)^5. இதனோட வேல்யூ என்ன, 1/729. சரி, இப்ப நமக்கு ஏ தெரியும். ஏவோட வேல்யூ என்னங்க, 1/3 r^5, 1/729 இருக்கு. இந்த 3 மேல போகுமா, 3/729 = 6/r^5 இருக்கு. ஸோ 3 கேன்சல் பண்ணலாம், 2 6, 4 12, 3 9.
அதாவது 1/243 6/5 1/243. சரி, இந்த எத்தனை முறை எடுத்தா 243 வந்து ஆறா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. 3 × 3 × 3 அஞ்சு டைம் 3 பண்ணீங்கன்னா 243. அஞ்சு டைம் 3 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 243. அதனால ஆர் வேல்யூ 1/3. ஆர் வேல்யூ நமக்கு 1/3 கிடைக்குது. ஆர் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்ம சீக்வன்ஸ் எழுத முடியுமா பாருங்க. ஆர் வேல்யூ நமக்கு 1/3 கிடைச்சாச்சு. சீக்வன்ஸ் என்னங்க, முதல் உறுப்பு 1/3, அடுத்த உறுப்பு எப்படி எழுதுவோம், முதல் உறுப்போட 6 மல்டிப்ளை பண்ணுவோம். 1/3 × 1/3 1/9. அடுத்த உறுப்பு என்ன, 1/9 1/3 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 1/27 எக்ஸெட்ரா இப்படியே நமக்கு வந்து போகும். ஸோ இதனோட ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சி தான் நம்ம சீக்வன்ஸ் போட போறோம். அதுக்கு நமக்கு ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் டு AR^(n-1) தெரியும். ஸோ அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது டைரெக்டா ஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி இப்போ அந்த சீக்வன்ஸை நம்ம எழுதியாச்சு. சரி, அடுத்த க்வெஸ்சன் ஒன்று பார்க்கலாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டு, பட் இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, T4 கொடுத்துருக்காங்க நமக்கு. T4 T7 கொடுத்துருக்காங்க. T4 கொடுத்துருக்காங்க, T7 கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், இப்போ சீக்வன்ஸை எழுதணும். T4 T7. இப்போ T4 வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா 2/3. T7 வேல்யூ 16/81. இப்ப இது எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி ரெண்டு டேர்ம் கொடுத்துட்டாங்க, பெரிய பெரிய டேர்ம், முதல் டேர்ம் கொடுக்காம இது கொஞ்சம் பெரிய பெரிய டேர்மா கொடுத்துருக்காங்க. இப்ப இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சிம்பிள்ங்க. சோ இது அந்த கான்செப்ட் மட்டும் பாத்துக்காங்க. பெரிய என்ன சின்ன என்னால டிவைட் பண்றோம். T7 / T4 என்னங்க, 6. அதாவது T7 AR^6 எழுதலாமா, T4 AR³ எழுதலாமா, அதாவது AR^(n-1) ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ண இப்படி எழுதலாமா. ஏக்கு ஏ கேன்சல் ஆயிடும், R^6 இருக்கீங்க, R^3, R^6ல R^3 போச்சுன்னா நமக்கு R³ இருக்க போகுது. R³ ஈக்குவல் டு இது என்னன்னு எழுத போறோம், T7 வேல்யூ நமக்கு 16/81, T4 வேல்யூ 2/3. இதை கேன்சல் பண்ணுங்க, R³ ஈக்குவல் டு 16/81 × 2, இந்த 3 மேல போயிடும். இப்ப கேன்சல் பண்ணலாம், 8 × 2 = 16, 2 × 6 = 21, 8/23 இருக்கு R³. அப்ப R என்ன, 2 × 4 = 4, 2 8. சோ 2/3 × 9 = 27, 2/3 R வேல்யூ நமக்கு கிடைச்சாச்சு. இந்த R வேல்யூவை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சின்ன ஃபார்முலாவில சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு A வேல்யூவும் கண்டுபிடிச்சிடலாம். R வேல்யூ கிடைச்சாச்சுங்க, T7/T4 பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நமக்கு T4க்கான ஃபார்முலா என்ன, T4 ஈக்குவல் டு AR^(n-1), அதாவது 3 இருக்க போகுது, R³. சோ R வேல்யூ நமக்கு தெரியும், T4 வேல்யூ 2/3, R³ வேல்யூ 2/3. சோ இது போட்டாச்சு. இப்ப பாருங்க, ஏ 2 × 4 = 8, இது 27 இருக்க போகுது, இங்க 2/3 இருக்க போகுது. அப்ப ஏ ஈக்குவல் டு 2/3 × 27/8. சோ இப்ப இதை நீங்க கேன்சல் பண்ணலாம், 4 × 2 = 8, 9 × 3 = 27. சோ ஏ ஈக்குவல் டு 9/4 இதனோட ஆன்சர். இப்ப ஏ 9/4 கிடைச்சாச்சு, ஆர் வேல்யூவும் நமக்கு ஆல்ரெடி கிடைச்சாச்சு. இப்ப நீங்க வந்து அந்த சீக்வன்ஸை எழுதலாம். ஏ வந்து 9/4, அடுத்தது ஆர் பாருங்க. ஆர் வந்து நமக்கு 2/3 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 2/3 ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்ப இதோட மல்டிப்ளை பண்ணுங்க, 2/3 எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு, 2 × 9 = 18, டிவைடட் பை நாமும் 12. இதோட நம்ம பெருக்கிறோங்க 2/3, அடுத்தது இதோட 2/3 பெருப்போம், 18/12 × 2/3, அதுதான் இதனோட ஆன்சர். சோ இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன, 2 × 12, இது வந்து 6 × 18. சோ இப்ப இதையும் நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 6 × 12 இங்க 6 × 18, இது இதையும் கேன்சல் பண்ணா 1 வரும். சோ இதே மாதிரி வந்து நீங்க ஆரோட மல்டிப்ளை பண்ணிட்டே போவீங்க, இப்படிதாங்க உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. சோ இதே மாதிரி நம்ம அடுத்து இதுல இருக்கிற இன்னும் மோஸ்ட் டிஃபிகல்ட் ப்ராப்ளத்தையும், ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சி டெட் க்வெஸ்சன்ஸ்ல கேட்ட கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் வரிசை ப்ராப்ளத்தையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சால்வ் பண்ணி கேட்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது டாபிக்ஸ், கிளாஸஸ், க்வெஸ்சன்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். எல்லா புகழும் இறைவனுக்கு.